அமேசான் மழை காடு. இந்த காடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த காடை பற்றின ஒரு சில குட்டி குட்டி விஷயங்களை தெரிஞ்சுட்டு இதை பற்றின பெரிய விஷயங்களை பார்க்க போவோம். அமேசான் மழைக்காடு என்பது தென் ஆப்பிரிக்காவின் அமேசான் ஆற்றுப்படுக்கையில் அமைந்துள்ள ஒரு பெரிய மழைக்காடு. அமேசானியா அல்லது அமேசான் படுக்கை என்று அழைக்கப்படும் இதன் பரப்பளவு 7 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதில் காடு மட்டும் 5.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். மேலும் இது 9 நாடுகளில் பரவியுள்ளது. அந்நாடுகள் பிரேசில், கொலம்பியா, பெரு, வெனிசுலா, ஈக்வடார், கயானா, பொலிவியா, சுரினாம், பிரெஞ்சு கயானா ஆகியவையாகும். இவற்றில் 4 நாடுகளில் உள்ள அமேசானாஸ் என்ற மாநிலங்கள் இக்காட்டின் காரணமாகவே ஏற்பட்டது. உலகின் மொத்த ஆக்சிஜன் தயாரிப்பில் 20% அமேசான் மழைக்காடுகளில் இருக்கும் மரங்களின் மூலம்தான் வெளிவருகிறது. முன்னொரு காலத்தில் இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் திசைக்கு நேர் மாறாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்ததாம் அமேசான் நதி. உலகில் உள்ள மழைக்காடுகளில் பாதி அளவுக்கு மேல் அமேசான் மழைக்காடு என்பது குறிப்பிடத்தக்கது. அமேசானிய வண்ணத்து பூச்சிகள் ஆமைகளின் கண்ணீரை குடிக்கின்ற பழக்கம் கொண்டிருக்கின்றன. பிரேசிலின் அமேசான் நதிக்கு கீழே ஒரு நதி 4 கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இது 100 மடங்கு அகலமானது என கூறப்படுகிறது. கடந்த 2008 நார்வே 1 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அமேசான் மழைக்காடுகளை பாதுகாக்க கொடுத்தது. உலகின் மற்ற நதிகளை விட 5 மடங்கு அதிகமான அளவு நீரை வெளியேற்றுகிறது அமேசான் நதி. பெருவில் இருக்கும் ஈக்விடோஸ் தான் உலகிலேயே பெரிய நகரம். சாலைகளால் இந்த நகரை தொடர்பு கொள்வது இயலாத காரியம். இது அடர்ந்த அமேசான் மழைக்காட்டுக்குள் இருக்கிறது. இங்கு 400,000 பேர் வாழ்ந்து வருகிறார்கள். அமேசான் நதிக்கு இடையே ஒரு பாலம் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உலகில் வாழும் உயிரின வகைகளுள் 1/10 அமேசான் மழைக்காடுகளில் வாழ்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. 2.5 மில்லியன் பூச்சி இனங்கள், 10,000 அதிகமான தாவர வகைகள், ஏறத்தாழ 2,000 மேற்பட்ட பறவை வகைகள் மற்றும் பாலூட்டிகளுக்கு அமேசான் மழைக்காடுகள் தான் தாயாக விளங்குகிறது. உலகில் உள்ள அனைத்து பறவைகளில் 1/5 அமேசான் மழைக்காடுகளில் வசிக்கின்றன. இப்பொழுது நாம் அமேசான் மழைக்காடுகளுக்குள் ஒரு சிறிய பயணத்தை மேற்கொள்வோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிட்டிய தூரம் வரை பசுமை. கரும் பச்சை, இளம் பச்சை என பச்சை நிறங்களில் அத்தனை வண்ணங்களும் கொட்டி கிடக்கும் அடர்ந்த காடுகள். வானத்தை தொட்டுவிடும் உயரத்தில் ஓங்கி உயர்ந்த மரங்கள், பெயர் தெரியாத செடிகள், கொடிகள், குட்டை மரங்கள், மரங்களுக்கு இடையே அரிதாக தெரியும் சூரியன், பகல் நேரத்தில் கூட காட்டுக்குள் அடர்ந்த இருள், தரையில் ஊர்ந்து வரும் ராட்சச சிலந்தி, இன்னொரு பக்கம் விதவிதமான எறும்புகளின் கூட்டம், மரங்களில் தாவிச் செல்லும் வித்தியாசமான குரங்குகள், மரக்கிளைகளை கட்டி பிடித்தபடி திரு திருவென விழித்துக் கொண்டிருக்கும் ஸ்லாத், நீண்ட உறுதியான அழகால் பூச்சிகளை பிடித்து உண்ணும் டவுகன் பறவைகள், சரசரவென பாம்புகள் ஊர்ந்து செல்லும் சத்தம், குலை நடுங்க வைக்கும் வவ்வால்களின் ஒளி, பல பலவென பெயிண்ட் அடித்தது போல் நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, கருப்பு என பல வண்ணங்கள் கொண்ட தவளைகள், காட்டுக்கு நடுவே சாலை போட்டது போல் நெளிந்து வளைந்து செல்லும் நதி, அந்த நதிக்குள் விளையாடும் இளஞ்சிவப்பு நிற டால்பின், நதியின் ஓரத்தில் சதுப்பு நிலப்பகுதியில் 10 அல்லது 15 மீட்டர் தூரத்துக்கு நீண்டு கிடக்கும் அனகோண்டா பாம்புகள், உணவை எதிர்பார்த்து காத்திருக்கும் வாய்த்திறந்த முதலைகள், தூரத்தில் உருமும் ஜாகுவார் சிறுத்தை, நீளமான வாய் உடைய ராட்சச எறும்பு தின்னி, இவ்வாறு 1,000,000 விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், பாம்புகள் என அனைத்தும் குடியிருக்கும் மிகப்பெரிய வீடு அமேசான் மழைக்காடுகள். இவ்வாறு 1,000,000 விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், பாம்புகள் என அனைத்தும் குடியிருக்கும் மிகப்பெரிய வீடு அமேசான் மழைக்காடுகள். நேஷனல் ஜியோகிராஃபி, அனிமல் பிளானட் போன்ற தொலைக்காட்சிகளின் மூலம் நீங்கள் இந்த அமேசான் காடுகளை பார்த்திருக்கலாம், வியந்திருக்கலாம். அமேசான் மழைக்காடுகள் எங்கு அமைந்திருக்கின்றன, எப்படி உருவானது, விலங்குகள், தாவரங்கள், பூர்வகுடி மக்கள் என அமேசானில் பார்க்க வேண்டிய இடங்கள் அதிகம். உலகில் உள்ள மழைக்காடுகளில் மிகவும் பெரியது அமேசான் மழைக்காடுகள். அனைத்து வளங்களையும் பூமி தாய் அமேசான் காடுகளுக்கு அளவுக்கு அதிகமாக கொட்டி வைத்திருக்கிறாள். அமேசானில் உள்ளது போன்ற விலங்குகள், தாவரங்கள், பறவைகளின் எண்ணிக்கை போல் உலகில் வேறு எங்கும் பார்க்க முடியாது. அதேபோல் அமேசானில் மட்டும் வசிக்கும் ஸ்பெஷல் உயிரினங்களும் இங்கு உண்டு. தென் அமெரிக்காவின்
அமேசான் நதி படுக்கையின் ஓரமாக அமைந்திருக்கின்றன இந்த அமேசான் மழைக்காடுகள். சுமார் 70 லட்சம் சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு அமேசான் நதிப்படுக்கை அமைந்திருக்கிறது. இதில் 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் தூரத்துக்கு விரிந்து பரந்திருக்கின்றன அமேசான் காடுகள். நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரேசில், கொலம்பியா, பெரு, வெனிசுலா, ஈக்வடார், பொலிவியா, கயானா, சூரினாம் மற்றும் பிரெஞ்சு கயானா ஆகிய 9 நாடுகளில் அமைந்திருக்கிறது அமேசான் காடுகள். இதில் பிரேசில் நாட்டில் மட்டும் 60% காடுகள் இருக்கின்றன. பிரேசில், கொலம்பியா, பெரு, வெனிசுலா ஆகிய 4 நாடுகளிலும் அமேசானியாஸ் என்ற பெயரில் மாநிலமோ இடங்களோ அமைந்திருக்கின்றன. பூமியில் உள்ள மழைக்காடுகள் அனைத்தையும் சேர்த்தால் அமேசான் காடுகளில் பாதி அளவுதான் வரும் என்றால் அமேசானின் பரப்பளவை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அமேசானின் எழில் குஞ்சும் பசுமைக்கு காரணம் அங்கு ஓடும் அமேசான் ஆறும் அவற்றின் துணை நதிகளும் மழையுமே காரணம். உலகில் 1/3 உயிரினங்கள் அமேசானில் வாழ்கின்றன. மழைக்காடுகளின் தன்மையை நிர்ணயிப்பவை அங்கு நிலவும் வெப்பநிலையும் மழை அளவுமே. மழைக்காடுகள் என்றால் தொடர்ந்து 24 மணி நேரமும் மழை கொட்டி கொண்டிருக்கும் என்பதில்லை. நன்றாக வெயில் அடிக்கவும் செய்யும். இந்த வெயிலால் தண்ணீரும் தாவரங்களில் இருந்து நீரும் ஆவியாக அந்த பகுதியை சுற்றி கொண்டே இருக்கும். இந்த ஆவி குளிர்ந்து மீண்டும் மழையாக அங்கே பொழியும். இதன் மூலம் அமேசானுக்கு அதிக அளவு மழை நீர் கிடைக்கிறது. மழை நீரை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தி அமேசான் மண்ணுக்கு அதிகம் இருக்கிறது. இதனால் காட்டுப்பகுதி எப்பொழுதும் ஈரத்தன்மையுடனே காணப்படுகிறது. மழைக்காலங்களில் அதிக அளவில் மழை பொழியும். இதனால்தான் மழைக்காடுகள் என்ற பெயர் வந்தது. அமேசானில் இருக்கும் மர வகைகள் ஐரோப்பா, ஆசிய காடுகளில் காணப்படுவதில்லை. உலகின் வெப்பநிலைகளை காட்டும் அளவுகோல் என்றும் கூட அமேசானை சொல்லலாம். உலகின் சீதோஷ நிலையை மாற்றியமைப்பதில் அமேசான் காடுகளுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் அமேசானில் தங்கமும் விலை மதிப்பு மிக்க கற்களும் அளவுக்கு அதிகமாக இருந்தன. இதனை அறிந்த போர்ச்சுகீசியர்கள் தங்கத்தை தேடி பிரேசில் நாட்டுக்கு வந்தனர். பிரேசிலை தங்கள் காலனியாக்கிக் கொண்டார்கள். பின்னர் எல்டொராடா என்ற நகரை கண்டுபிடித்தனர். இந்த நகரத்தில் தங்கம் கொட்டி கிடந்தது. எல்டொராடாவின் பூர்வகுடி பெண்கள் இந்த நகரத்தை காவல் காத்து வந்தனர். இன்னொரு புறம் தங்கத்தை தேடி ஸ்பானிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் படைகளுடன் வந்தனர். ஆனால் அதற்குள் போர்ச்சுகீசியர்கள் எல்டொராடாவை கைப்பற்றிக் கொண்டனர். அங்கேயே நிரந்தரமாகவும் தங்கிவிட்டனர். அவர்கள் எல்டொராடாவை அமேசான் என்று மாற்றிவிட்டனர். பின்பு அந்த பெயரே நிலைத்துவிட்டது. அமேசான் என்ற பெயர் கிரேக்க புராணத்தில் உள்ள பெண் போர் வீரர்களை குறிக்கும் சொல். டபுயா என்ற ஆதிவாசி பெண்களுக்கு ஆண்கள் மேல் வெறுப்பு இருந்தது. அவர்கள் ஆண்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எப்பொழுதும் ஆண்களுடன் சண்டையிட்டுக் கொண்டிருப்பார்கள். பெண்கள் வைத்ததே சட்டம். முழுக்க முழுக்க பெண்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது இந்த சமூகம். பக்கத்து ஊர்களில் உள்ள ஆண்களுடன் குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்றெடுப்பார்கள். பெண் குழந்தை என்றால் தங்களுடனேயே வைத்துக் கொள்வார்கள். ஆண் குழந்தை எல்லா பெண்களும் சிறந்த முறையில் வில் வித்தைகளை தெரிந்து வைத்திருந்தார்கள். வில்லை நாணில் ஏற்றுவதற்கு வசதியாக பெண்கள் தங்கள் வலது மார்பகத்தை எடுத்து விடுவார்கள். இதனால் மார்பகமற்ற என்ற பொருள் வரும்படியான அமேசான் என்ற பெயர் வந்தது என்கிறார்கள். கிரேக்கத்தில் ஆண்கள் பெண்களைப் போல் புற்களாலான முழு பாவாடையை கட்டிக்கொண்டு போர் செய்ததால் ஒரிலானா என்ற பெயர் வந்தது. கிரேக்க புராணத்தின் நாயகர்களான ஹெரட்டோட்டஸ், டயோட்டஸ் ஆகியோர் ஓரிலானாவை அமேசான் என்று பயன்படுத்தினர். பிறகு அதுவே நிலைத்துவிட்டது என்றும் கூறுகிறார்கள். பூர்வகுடி அமெரிக்கர்களின் படகில் செல்லும் போது சில தாவரங்கள் படகுகளை செல்ல விடாமல் தடுத்தன. இதனால் படகு அழிப்பான் என்ற பொருளில் அமேசான் என்ற பெயரை பயன்படுத்தினார்கள். அந்த பெயரே பின்பு அமேசான் ஆறு, அமேசான் காடுகள் என்று பரவிவிட்டது. அடுத்தபடியாக உலகிலேயே 2வது நீளமான அமேசான் நதியை பற்றி பார்ப்போம். உலகிலேயே மிக நீளமான நதி நைல். ஆனால் தண்ணீரின் அளவை பார்த்தால் அமேசான் நதி உலகிலேயே பெரிய நதியாக கருதப்படுகிறது. அமேசான் நதி அட்லாண்டிக் பெருங்கடலுடன் கலக்கும் முகத்துவாரத்தில் நிமிடத்திற்கு 28 பில்லியன் காளான் தண்ணீரை கடலில் கொண்டு போய் சேர்க்கிறது. கடற்கரையிலிருந்து சுமார் 1600 கிலோமீட்டர் தூரத்தில் நல்ல தண்ணீர் இருக்கிறது. அமேசான் ஆற்றில்
1100 மேற்பட்ட துணை ஆறுகள் இருக்கின்றன. தென் அமெரிக்காவின் பெரும் பகுதியை தன் நீரால் நனைக்கும் அமேசான் ஆண்டஸ் மலையை ஊற்றெடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலை நோக்கி பெரும் பயணம் மேற்கொள்கிறது. உகையாளி